இனி வரும் செய்திகளை சுருக்கமாக விரைவு செய்திகளாக பார்க்கலாம். சென்னை மதுரவாயல் அருகே போலி ஆவணங்கள் மூலம் இருசக்கர வாகனம் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு ராஜேஷ் என்பவரின் வங்கிக் கணக்கில் இருந்து தவறுதலாக 14,000 ரூபாய் பணம் பிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் உள்ள ராஜேஷ் விக்னேஷ் ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் இவர்கள் மூவரும் போலி ஆவணம் மூலம் பல இடங்களில் மோட்டார் சைக்கிள் வாங்கியது தெரியவந்தது. தொடர்ந்து 6 இருசக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது. கேரளாவில் எதிர்க்கட்சியினர் நடத்தி வரும் போராட்டத்தால் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பொது இடங்களில் அதிக அளவில் ஆட்கள் சேரக்கூடாது என ஏற்கனவே பலமுறை வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சமீப காலமாக தங்கம் கடத்தல் விவகாரம் தொடர்பாக முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் பதவி விலக கோரியும் நவம்பர் மாதம் நடைபெறும் பஞ்சாயத்து தேர்தலை முன்னிட்டு எதிர்க்கட்சிகள் சார்பில் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதாக ஆளும் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளை உற்சாகப்படுத்தும் விதமாக விதவிதமான போட்டிகள் நடத்தப்பட்டன. உலக சுற்றுலா தினம் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் சுற்றுலா தலங்களுக்கு வருபவர்களை கவரும் வகையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கொரோனா தொற்று காரணமாக அதிகம் பாதிக்கப்பட்ட சுற்றுலாத்துறை பொருளாதார ரீதியாக பின்னடைவை சந்தித்துள்ளது. இந்நிலையில் தால் ஏரியில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் படகு இல்லத்தில் பலவிதமான சவாரி போட்டிகள் நடத்தப்பட்டது. மிதக்கும் உணவகங்கள் மூலம் சூடான உணவுகளும் வழங்கப்பட்டன.